நிகழ்ச்சியில பேசினாரு, இளந்தேதியருக்கு உள்ளுவதுக்கீடு கொடுத்த ஆதரிச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததை எதிர்த்து ஒரு கல்வியாளர் நடந்தது பேசுறீங்க. யாரு அவங்களே பட்டியல் இனத்தவர் தான், அந்த இதுலயே அவருக்கு எதிரான ஒரு போக்கை எடுத்து பண்றாரு. ஆனாலும் அவர் சொல்றது இப்படி அவர் எதிர்த்த நிலையில சொல்லுவது, ஏன்னா அந்த அருந்ததி பட்டியல் இனத்தவர்கள் இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையில அவரு எப்படி தலித்து போது ஒரு முதல்வராக வந்து நடக்க முடியாத காரியம் தான். ஆனா அவங்க திமுக நம்பிக்கைகளை சொல்லிக்காரு, அது திமுக கூட்டணி பாசத்துக்காக சொல்லிருக்கலாம், அது ஒரு வேற விஷயம். அவர் திருமாவளவனை பொறுத்தவரை அவரை வந்து அவருடைய கட்சி வந்து எப்படி நடத்துகிறாரு, அவர் இத்தனை வருஷம் அவர் கட்சி நடத்திருக்காரு, அந்த கட்சியில அவரையும் ரவிக்குமார் தவிர எத்தனை பெரிய தலைவர்கள் இருக்காரு, ஒரே ஒரு செல்வத்துறை வந்தாரு அவர் வெளியே வந்துட்டாரு. இப்ப அந்த ஒரு ஜனநாயக முறைப்படி கட்சி அமைச்சு அதை மக்கள் ஆதரவு பெற்று உத்தரப்பிரதேசத்தை கன்சிடர் பண்ணார்ல, அதிகாரத்தை வந்து கைப்பற்றினாங்க தலித்துகள், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட வந்தாதான் அவர்களால வந்து தலித்துகள் ஒரு முதல்வர் ஆக்க முடியும். மற்றபடி மற்ற கட்சிகள்கிட்ட போய் எங்களை தலித்து முதல்வர் ஆக முடியும் கேட்கிற வந்து அது அது வந்து உரிமை ஏதோ ஒரு இது யாசனம் கேட்கிற மாதிரி ஆகிப்போகுது. அந்த மாதிரி இது இன்னொருத்தர் விட்டு கொடுத்து கொடுக்கணும் அவசியம் வந்து தலித்துகளுக்கு தேவைப்படாது. அவங்களா போராடி மக்கள் ஆதரவு பெற்று வர அதற்குரிய அரசியல் முன்னே ஏற்பாடு பண்ணும். அதுக்குதான் இப்ப அன்புமணி சொல்லிக்கிறல, நாங்க வந்து சிஎம் கொடுக்குறோம்னு சொல்லி. அப்போ இவங்க நினைக்கிறோம் நாளைக்கே சிஎம் அவர்கிட்ட பேசுங்க, அன்புமணி அவர்களுடைய பேச்சின் சாராம்சம் அதுதானா, அவர் மறைமுகமாக தொல் திருமாவை அழைக்கிறாரா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்கரா? அன்புமணி மட்டுமல்ல, இப்படியாவது திமுக கூட்டணியில ஓட்ட போடணும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளுமே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி அவங்க பிரிச்சு பண்றாங்க, அது ஒரு காரணமா இருக்குது. ஆனா அன்புமணி திருநாள் வந்து அது ஏன்னா அவங்க அன்புமணியால உங்களுக்கு தெரியும், வட மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த கட்சி வந்து செல்வாக இருக்கு. ஏன்னா ஒரு பாட்டாளர்கள் பெரிய எழுச்சியா வர்ற மாதிரி இருந்தா கூட அப்படி துருவு பெரிய வந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அந்த இன்னுமே அந்த ஜாதி கட்சி முத்திரை வந்து அகற்றப்படாமல் இருக்குது. அதுக்கு இப்போ தலித்து சிவ திருமாவளம் மத்தவங்க வந்தோம்னா தமிழ்நாடு ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஆதரவு மாதிரி கிடைக்கும், அந்த அதுக்காக அவர் சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அது உறுதியா சொல்றாரு, இப்போதே அவர் திருமாவளம் போட்டோட பேசி கேட்டா அவங்க கட்சியில யாருக்கா பேசி வந்து தலித்து தான் எங்களுக்கு 26 சிஎம் அறிவிக்கலாம், அறிவிச்சா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும், பட்டியல் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்த பகுதிகளும் அவர் சொன்ன மாதிரி சரவகோபால் சொன்ன மாதிரி பட்டியல் மக்கள் தலைவரா இருக்காங்க, மாவட்ட தலைவர் எங்க நான் தூத்துக்குடி மாவட்டம் அங்கெல்லாம் இருக்காங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பரவலான ஒரு ஆதரவு பெறணும்னா இது கான்கிரீட்டா சொல்லணும். சும்மா மேடையில் அவர் சொன்னாரு நான் பதில் சொல்லணும்னு சொல்லிருக்கணும். ஏன்னா காட்சி சேர்ந்தவர் கூட சப்போர்ட் பண்ணிக்கிறாரு, நம்ம திருமாவளவனுடைய பேச்சு நான் ஆதரவு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் காங்கிரஸ்ல சொல்லியிருக்காரு, காங்கிரஸ்ல நடக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்து அவங்க அவர் யாராவது மீண்டும் நியமிக்கலாம், அதை ஒத்துக்கிடுவாங்க. பிஜேபி தேசிய கட்சி யாரையாவது ஒத்துக்கலாம், தலித்த குணம் ஒத்துக்கிடுவாங்க. ஆனா மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போது நடைபெறும் போது நம்ம வந்து ஒரு கேள்விக்குறியா தான் பாக்கணும். ஏன்னா திமுக இருக்கு அதிமுக இருக்கவங்களா ஒருவா வந்து பிற்பட்ட மக்களுடைய ஆதரவை பெற்று வரலாறு வளர்ந்த கட்சி அது, அவங்களால அவங்களுடைய ஆதரவோடு இருக்க கட்சி தலித்துகளுடைய ஆதரவு இருக்கு. இன்னும் தலித்துகள் தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் மக்களுடைய ஆதரவு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கட்சிக்கு தலித்து கட்சி இருக்குன்னு சொல்லவே முடியாது. திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, ஒவ்வொரு கட்சி பாட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கு, ஒரு பரவலா இருக்கு. இப்போ அண்ணா திமுக அறுபதையும் சொல்றது ஒரு தலைவர்கள் தமிழர் ஆகிறாங்க, திமுக மந்திரிகளாக இருந்தா கூட அந்த காமராஜர் ஆட்சியில தான் சக்கரை வந்து போலீஸ் மந்திரி ஆகினாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் மந்திரி மாதிரி முக்கியத்துறை இப்ப எந்த ஆட்சியில கொடுக்கவே இல்லை. எப்படி அருந்து மீது அவங்களுக்கு ஒரு தொழிலே ஒரு சுமத்தப்பட்டிருக்கதோ அதே மாதிரி அருந்து ஆதித்திராவிடனா அந்த நலத்திலே அவங்களுக்கு ஒதுக்கிறாங்க. மாற்றி வந்து அவங்க அதுலயும் நல்ல எவ்வளவு பேர் திறமையானவர்கள் நல்ல துறைகள் கொடுக்கணும் அப்படி எல்லாம் கொடுத்து வந்தாதான் இந்த கட்சிகளும் தலித்துகளை ஆதரிப்பார்கள் மாநில கட்சிகளும் வந்து நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அது வரைக்கும் திருமணம் வருத்தப்பட்டுதான் இருக்கணும். அப்படிய அவர் அதை உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு, அவங்க ஒரு சமயம் ஆக முடியாது, அவரு அவருக்கு அவர் யதார்த்த நேரம் தெரிகிறது. இருந்தாலும் திமுக கூட்டணி இருக்கிறதுனால உரிய மரியாதை அவர் கொடுக்கணும், ஒரு திமுக கட்சி தலைவர் ஒரு மரியாதை கொடுக்கணும். திருமணம் இன்னும் 8 வருஷம் போனால் இந்தியாவும் ஜனாதிபதி கூட ஆகலாம், ஏன்னா நியமன பதவி அது மக்கள் ஆதரவு. ஆனால் மாநில கட்சியில தேர்தல் நடைமுறை அரசியல் வந்து அவர் சொல்றதுதான் கரெக்ட், திருமணம் சொன்னா கரெக்ட், அந்த மொழி அவருக்கு ஆதரவு கொடுத்தா கூட அது கூட நடைமுறை கேள்விக்குரியதான்.